குடும்பமும் குழந்தைகளும் சீர்பெற 12 வழிகள். ஏன் சீர்பெறணும்? ஒரு குடும்பம் என்றால் கணவன் மனைவி பிள்ளைகள் இருப்பாங்க. அவங்க சீர்பெற்றாதான் அவங்க சந்தோஷமாக இருக்க முடியும். இந்த உலகத்தில் மட்டும் இல்லை, மறுமையிலும் அவர்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். ஆக கெட்டு விடாமல் ஒரு கணவன் நல்ல கணவனா, ஒரு மனைவி நல்ல மனைவியா இருக்கும்போது குழந்தைகளுக்கு நல்லது ஒரு தந்தை நல்லது ஒரு தாய் கிடைப்பாங்க, குழந்தைகளும் நல்ல பிள்ளைகளாக உருவாகுவாங்க. அந்த குடும்பத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய சந்தோஷத்தை நிம்மதியை கண்குளிர்ச்சி ஏற்படுத்துவாங்க. அவர்களுடைய இந்த உலக வாழ்க்கை மட்டுமல்ல மறுமை வாழ்க்கையும் மிக மிக சந்தோஷமானதாக சொர்க்கத்தின் வாழ்க்கையாக அமைஞ்சிடும். இல்லை என்றால் என்ன ஆகும்? சீர் பெறல, கெட்டு குட்டிச்சவராக ஆயிட்டாங்க, நாசமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, ஹராமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னா என்ன ஆகும்? அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்கிறார். சூரா அத்தஹ்ரீம் 66 அத்தியாயத்துடைய 6 வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஈமான் கொண்ட மக்களே, கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரக நெருப்பை விட்டு காப்பாற்றிக் கொள்ளுங்கள், வ கூதுஹன்னாசு வல் ஹிஜாரா, அந்த நரகத்தின் எரிபொருள் எரிக்கட்டைகள் மனிதர்களும் கற்களும் தான். அப்படிப்பட்ட நரக நெருப்பை விட்டு நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள், அலைகா மலாஇகத்துன் கிலாவுன் ஷிதாதுன், அந்த நரகத்தின் நிர்வாகிகளாக நரகவாசிகளை தண்டிப்பதற்காக அல்லாஹ் நியமித்திருக்கிற அதிகாரிகளாக இருக்கின்றவர்கள் மலக்குகள், அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட வானவர்கள். அந்த வானவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? கிலாவுன் ஷிதாதுன், அவர்கள் மூர்க்கமானவர்கள், முரடர்கள், இரக்கமே இல்லாதவர்கள், கடுமையானவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆகவே நரக தண்டனை இங்கே யாருக்கு சொல்லப்படுது அப்படின்னா, குடும்பத்தை சீர்திருத்தாமல் குழந்தைகளை சீர்திருத்தாமல் பொடுபோக்கா அலட்சியமா தான் தோன்றித்தனமா தன்னுடைய மன இச்சைப்படி எப்படியெல்லாம் இந்த உலகத்தை என்ஜாய் பண்ணு சொல்றாங்களா இல்லையா, இருக்கு வரைக்கும் என்ஜாய் பண்ணணுங்க அப்படின்னு பேசுறாங்களா இல்லையா, அப்படி என்ஜாய் பண்ணணுங்கிற பேர்ல ஹராமான வாழ்க்கையில வாழக்கூடிய மக்களுக்கு அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்யறான், உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அப்படி என்றா முஃமீன்களை கூப்பிட்டு உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற முதல் கட்டளை யாருக்கு தெரியுமா? குடும்பத்தின் தலைவர், ஒரு கணவர், ஒரு தந்தை. பிள்ளை பெற்றிருந்தா அவர் தந்தையா இருப்பார், பிள்ளை இன்னும் பெறல அப்படின்னா கணவரா இருப்பார், அதான உண்மை. அப்ப அவர்களுக்கு முதலில் சொல்லுகிறான், உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அதே மாதிரி யாரெல்லாம் அந்த பொறுப்புல சேர்ந்துடுறாங்களோ அவங்களுக்கும் எச்சரிக்கை. அப்படி என்றால் ஒரு மனைவிக்கும் எச்சரிக்கை இருக்கு. ஏனென்றால் ஒரு குடும்பத்தின் பொறுப்பில் மனைவிக்கு முக்கிய பங்கு இருக்கு. பிள்ளைகளை வளர்க்கிறதுல ஒரு தாய் எனும் நிலையில அவளுக்கு முக்கிய பங்கு இருக்கு. அப்படி என்றால் அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்யும் பொழுது உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்கிற வார்த்தை ஒரு மனைவிக்கு, அதாவது ஒரு தாய்க்கும் உரிய வார்த்தை. அல்லாஹு தஆலா இந்த எச்சரிக்கை செய்யும் பொழுது நீங்கள் அப்படி காப்பாற்றிக் கொள்ளவில்லை என்றால் உங்களுடைய நிலை என்ன ஆகும், நீங்கள் நரகத்திற்கு எரியப்படுவீர்கள் அப்படின்னு எச்சரிக்கை செய்யும் பொழுது நரகத்தின் மலக்குகள் அவர்கள் உங்கள் மீது கருணை காட்ட மாட்டார்கள், இரக்கம் காட்ட மாட்டார்கள், கடுமையாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யவே மாட்டார்கள், அந்த மலக்குகள் அல்லாஹ் கட்டளையிட்டதை செய்து முடிப்பார்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்றா அந்த மலக்குகளிடம் போய் ஒரு நரகவாசி தன்னுடைய கருணையை எதிர்பார்த்து தனக்கு தண்டனையை குறைக்க சொல்லி அவர்களுக்கு ஏதாவது கொடுத்து ஏமாற்ற முடியுமா, லஞ்சம் கொடுக்க முடியுமா, அல்லது நான் அப்படியெல்லாம் இருந்துட்டேன் இப்போ நினைச்சு பார்க்குறேன், ஆகவே நான் தான் கவலைப்படுறேன் வருந்துறேன், என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டேன், ஆகவே இப்பயாவது நீங்கள் என் மேல கருணை காட்டுங்கன்னு சொல்லி அந்த மலகள்கிட்ட ஒரு பெண், ஒரு ஆண், ஒரு தந்தை அல்லது தாய், கணவன் மனைவி, குடும்பத்தை பற்றி இந்த உலகத்தில் அவர்களுக்கு சொல்லப்படுற உபதேசங்களை எல்லாம் பொருட்படுத்தாமல் வாழ்ந்தவங்க, என்னங்க இப்படி உபதேசம் உபதேசம் ஏதாவது ஒன்று உலமாக்கள் சொல்கிறாங்க, ஹலால் ஹராம்
வீட்டில் வந்து டிவி பார்க்காதீங்கன்னு சொல்கிறாங்க, சினிமா பார்க்கக்கூடாதுங்கிறாங்க, ஒரு பாட்டு கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, பிள்ளைங்களுக்குன்னு ஒரு சுதந்திரத்தை கொடுக்குன்னு சொன்னால் சுதந்திரத்தெல்லாம் கொடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி பேசுகிறாங்க, பிள்ளைங்களை நம்ம சரியாக வளர்க்கலன்னு சொல்கிறாங்க, அப்படிலாம் அவங்க எது எடுத்தாலும் சட்டம் சொல்லிகிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு இந்த உலகத்தில் அவர்களுக்கு சொல்லப்பட்ட நல்ல அறிவுரைகளை எல்லாம் பொருட்படுத்தாமல் உதாசீனப்படுத்திட்டு மனம் போன போக்கில் இருந்தாங்களே அவங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும் நம்மை அந்த மாதிரி கூட்டத்தை விட்டு. அந்த நரகவாசிகளுக்குள்ள தண்டனை அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்யும் பொழுது இந்த விவரத்தெல்லாம் சொல்கிறான், மலக்குகள் உங்களை எல்லாம் வந்து கண்டபடி வேதனை செய்வாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு வேதனை செய்வாங்க, கடுமையான தண்டனை இருக்கும், இறக்கமே காட்ட மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏன் குடும்பம் சீர்பெற வேண்டும், ஏன் குழந்தைகள் சீர்பெற வேண்டும், ஏன் ஒரு மனைவி சீர்பெற வேண்டும், ஏன் ஒரு கணவன் சீர்பெற வேண்டும், அப்போதுதான் அவர்கள் நரகத்தை விட்டு தப்பிக்க முடியும். இந்த உலகத்துடைய சொற்ப அற்ப ஆதாயங்கள் லாபங்கள் சந்தோஷங்கள் இதையெல்லாம் கண்டு ஏமாந்து விடாதீர்கள் அப்படிங்கிற எச்சரிக்கை இதில் இருக்கு. என்கிட்ட யார் அப்படி ஏமாறுறாங்களோ அவங்க தான் குழந்தைகளை பற்றி தன்னுடைய குடும்பத்தார் எப்படி போவதை பற்றி கண்டுகொள்ளவே மாட்டார்கள். இந்த ஆயத்துடைய விளக்கத்தில் அலி ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உங்களையும் உங்கள் குடும்பத்தார் நரக நெருப்பை விட்டு காப்பாற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வஅதிபூஹும் வஅல்லிமூஹும், நீங்கள் அவர்களுக்கு அதபை கற்றுக் கொடுங்கள், ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள். குடும்பத்தாருக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும், அவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுங்கள், மார்க்க கல்வியை கற்றுக் கொடுங்கள். இதெல்லாம் கற்றுக் கொடுக்கல அப்படின்னா அவர்களை நரக நெருப்பை விட்டு காப்பாற்ற முடியாது என்று விளக்கம் கொடுக்குறாங்க.